மோடிஜி அவர்களை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுத்த உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு இதா வந்து கொண்டிருக்கின்றார். தாமரை சின்னத்தில் போட்டிருக்கின்ற வழக்கறிஞர் அசோக் தாமன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் முறையாக ஒற்றை நபராக நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 வருடங்களாக திமுகவினுடைய பொய் ஆட்சி, திமுகவினுடைய கொடூர ஆட்சி மக்களை எலும்புகளாகவும் துருக்களாகவும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ரத்தத்தை உறிந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். மகளிருக்கு எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தரோம், போய் செய்யணும் அறுவைங்க வீட்டு தரோம் அப்படின்னு கதைக்குதவாத பொய் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அந்த நயவஞ்சக திராவிட கட்சிகளினுடைய பிடியிலிருந்து நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி விடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாக்காளர் பெருமக்கள் நம்ம இந்த முறை யாருக்கு ஓட்டு போடணும்? ஊழல் பேச்சாளிகளுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? நமக்கு எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் ஏமாத்திட்டு கொடுக்காத விட்ட திமுகவுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? இந்த பகுதியை வளர விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவருடைய கூட்டத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? நரேந்திர மோடி அவர்களுடைய சின்னம் எது? மருத்துவர் ஐயா அவர்களுடைய சின்னம் எது? நாம இந்த முறை இங்க பொறுத்த வரைக்கும் மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம். இந்த முறை வாக்காளர் பெருமக்கள் ஜி கே வாசன் ஐயாவோட சின்ன எது, ஓபிஎஸ் ஐயாவோட சின்ன எது, டிடிவியோட சின்ன எது, நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம் கூடியிருக்காங்கம்மா. உண்மைதான்மா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொள்ளையடிக்கிறவங்களாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. என்ன நாடு வளரணும், நாடு நல்லா இருக்கணும்ன்றவங்கலாம் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. நாம வந்து இந்த தம்பி நல்லவன் சொல்றாப்புல திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு சொல்றாரு, அவரால் கொண்டு வர முடியும். ஏன்னா நரேந்திர மோடியோடைய கட்சி அது. பாரத பிரதமர் நினைச்சா கொண்டு வராமல் இருக்க முடியுமா? நாம என்ன பண்ணுவோம்? நேராக போய் ஐயா இந்த மாதிரி வந்து நான் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டேன், எனக்கு ஓட்டு போட்டாங்க, எனக்கு உடனே வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வந்தா உடனே கொடுத்துருவார். ஏற்கனவே எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு தண்டவாளம் கொண்டு வந்தாங்க, ட்ரெயின் ட்ராக் கொண்டு வந்தேன். அதனாலதான் என்ன சொல்றேன், திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு தண்டவாளம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப வளர்ச்சி வேணும்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருங்களா?
எல்லா விவசாயிக்கும் கொடுக்கிறாரா? எல்லா விவசாயிக்கும் கொடுக்கிறேன். பெண்களுக்கு கொரோனா டைம்ல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பணம் வந்தது ஞாபகம் அக்கௌண்ட்ல யார் போட்டான்? நரேந்திர மோடி அவர்கள் போட்டார். கேஸ் அடுப்பு எல்லா வீட்லயும் இன்னைக்கு இருக்கு, நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். அதனால நீங்க எல்லாம் தலை தலை ஆடிட்டு எலெக்ஷன் ரெண்டு நாளைக்கு முடி 200 ரூபா எடுத்துட்டு வருவாங்க. 500 ரூபாயாப்பா ஏமா, என்னெல்லாம் 500 ரூபாலாம் தர முடியாது. நான் கொள்ளையடிச்செல்லாம் வச்சிடலாமா? நான் வக்கீல் தொழில் பார்த்து நியாயமா வாழறவன். என்ன நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? உங்க வீட்டுல யாராவது திருடிட்டு ஓடிடுறாங்க, நீங்க விரட்டி குச்சி ரெண்டு அப்பா போறீங்க. ஏன்டா வீட்டுல திருடிட்டு போனேன்? நான் ஒன்னே என்ன 1000 ரூபாய் லஞ்சமா வச்சுக்கோ. என்ன விட்டுருந்தா விட்டுருங்களாமா? விட்டுருங்களா? ஊட்ட திருந்தவனை மட்டும் லஞ்சம் வாங்கிட்டா விட மாட்டீங்க, நாட்டை திருந்தவங்களை மட்டும் ஏமா லஞ்சம் வாங்கிட்டு விடுறீங்க? சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு சேவை செய்யறதா இருந்தா ஓட்டுக்கு லஞ்சம் கொடுப்பாங்களா? அதனாலதான் இந்த பகுதி என்ன ஆகுது, வளர முடியாம இருக்கு. இப்ப இவ்வளவு காலேஜ் பொண்ணுங்க இங்க இருக்கீங்க, வேலை வாய்ப்புக்கு இங்க வசதி இருக்கா? இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கா? முதல்ல கவர்மெண்ட் காலேஜ் இருக்கா? என்னாச்சு? விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. ரூம்ல மேடம் அட்வொகேட் மேடம் பேச்சே முடிக்க போற, விடுங்க. அவங்க இப்பதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்கள டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க. அப்படியா? சரி வாங்க வாங்கம்மா, வரலாறு முக்கியம். அப்படி வாங்க. அதனால எப்படி உங்க வீட்டை திருடினவங்களை லஞ்சம் வாங்கிட்டு நீங்க எடுக்காதீங்க, லஞ்சம் வாங்கிட்டு நீங்க விட மாட்டீங்களோ? நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்கா? வீட்டுல ஒருத்தர் திருடிட்டு ஓடிடுறாரு, நீங்க புடிச்சு விரட்டி புடிச்சு ரெண்டு அப்பா வப்பறீங்க. ஏமா இந்தாம ஒரு 1000 ரூபா லஞ்சமா வச்சுக்கோ, திருடின பொருள் நான் எடுத்துட்டு போறேன்னா விட்டுறீங்களா? விட மாட்டீங்களா? வீட்டை திருடினவனை விட மாட்டீங்க லஞ்சம் வாங்கிட்டுன்னா, நாட்டை திருடினவங்களையும் லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறாதீங்கன்னு சொல்றோம். நீங்க எல்லாம் நல்லவங்க, நீங்க எல்லாம் உழைக்கிறவங்க, உழைச்சுதானே நம்ம எல்லாம் சாப்பிடுறோம். ஊரடிச்சு வலையில போட்டு சாப்பிடுறோமா இங்க இருக்கிற திமுக மந்திரி மாதிரி? சொல்லுங்க. இல்ல இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிறமா நாள் பூரா. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல கூலி எவ்வளவு? 360 ரூபாயில இருந்து 320 ரூபாய் யாரு உயர்த்தி கொடுக்கிறா? நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு. அது உங்களுக்கு வராம ஆட்டை போறது யார் தெரியுமா? இங்க இருக்கிற திமுக. நீங்க ஓட்டு போட்டீங்களா போன தடவை ஒரு எம்பிக்கு? அவர் கருப்பா சாப்பாடு கூட உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா 5 வருஷம் ஆச்சு மூஞ்ச பார்த்து. இப்ப இதுக்கு மேல வருவாரு. ஏரி வேலை குடுக்கிறாருமா மோடி, ஏரி வேலைக்கு 320 ரூபா குடுக்கிறாரு. எவ்வளவு குடுக்கிறாரு? 320 ரூபா குடுக்கிறாரு. அது முழுசா உங்களுக்கு 320 ரூபா வரணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வரலன்னா என்ன பண்றது? யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? அந்த புண்ணியம் குடுக்கிறாருமா, வீடு கட்டுறதுக்கு 269000 ரூபா குடுக்கிறாரு. குழாய் மூலமா வீட்டுக்கு வீடு குனியர். நம்ம நம்ம பொம்பளை நம்ம லேடிஸ் வந்து பெண்கள் தாய் குளங்கள் தாய்மார்கள் தண்ணிக்காக தண்ணி கொடுத்த தூக்கிட்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருமா. நானே மானம் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா டீச்சரு, எங்க அம்மா வந்து பாரு டீச்சர் ஹெட் மாஸ்டர், தண்ணி எங்க வீட்டுக்கு வராது. நான் சைக்கிள் என்ன பண்ணுவேன், 2 குடத்தை பின்னாடி கேரியர்ல வச்சுக்கிட்டு போவேன். ஊர் மூலையில ஒரு இடத்துல தண்ணி வரும், அங்க போய் குடிச்சு நானே வந்திருக்கிறேன். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் தண்ணிக்காக தண்ணி கொடுத்து தூக்கிட்டு போயிருக்காங்க. பெண்கள் அதிகமா போயிருக்காங்க. இன்னைக்கு வீட்டு வாசல்ல வருதாமா தண்ணி? அதுக்கு நரேந்திர மோடி குடுக்கிறாரு, ஆனா அதுக்கு 10000 ரூபா ஓட்டுல தான் கேட்டாங்களா? யாரு கேக்குறது? திமுக காரங்க. நீங்க தாமரைக்கு ஓட்டு போட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காரு. தாமரை கட்சிக்காரங்க லஞ்சம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த காசு குடுக்கறதே தாமரை தான். அதனால இந்த நேரம் என்ன பண்ணோம், என்னமா பண்ணோம், தாமரைக்கு ஓட்டு கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி, ஒரு பையன் பேசினாரு, ஒரு ஆள் பேசினாரு, ஒரு அண்ணன் பேசினாரு, அவர் பேசுறது நியாயமான விஷயமா தான் இருக்கு. இந்த தடவை நம்ம என்ன பண்ணோம், வேட்டாளிக்கும் சூரியனுக்கும் ஓட்டு போடாம தாமரைக்கு ஓட்டு போடணும். அவர் என்ன சொல்றாரு, உங்க ஊர்லயே வந்து உக்காந்துக்கிறேன்றாரு. ஊருக்கு ஊர் என்னுடைய அலுவலகம் இருக்குங்கிறாரு. ஊருக்கு ஊர் என்னுடைய அலுவலகம் இருக்கும், அது மக்கள் சேவை மையங்களாக செயல்படும். 24 மணி நேரமும் அந்த அலுவலகத்தில் ஆள் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க உங்க வீடு காது குத்து கல்யாணம் ஏதோ ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் எனக்கு போன் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்க வீட்டுக்கிட்ட நிப்பேன். அதனால மக்களோடு மக்களாக இருக்கிற நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும். நன்றி, வணக்கம்.
100 ரூபா குறைச்சிருக்காருமா? இது வரைக்கும் 3 தடவை மோடிஜி என்ன பண்ணிருக்காரு, குறைச்சிருக்காரு. நீங்க கரண்ட் பில் எவ்வளவு அதிகமா இருக்கு உங்களுக்கு? 3 மடங்கு அதிகமா இருக்கா? 500 ரூபா கட்டினவன் 1500 ரூபா கட்டுறீங்களா? இது வரைக்கும் பெட்ரோல் விலை இன்னைக்கு உலகத்திலே கம்மியா இருக்கிற நாடு எது தெரியுங்களா? இந்தியா. கேஸ் சிலிண்டர் விலை உலகத்திலே கம்மி எங்க தெரியுமா? இந்தியா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நமக்கு கரண்ட் பில் அதிகமா வருது தெரியல. பால் பாக்கெட் விலை அதிகமா இருக்குல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி பால் பாக்கெட் விலை என்ன? டெய்லி நம்ம பால் குடிக்கிறோம். இப்ப மோடிஜி வந்து என்ன பண்றாரு, நரேந்திர மோடி 100 ரூபா இப்ப சிலிண்டர் குறைச்சாரு, அதுக்கு முடி ஒரு 100 ரூபா குறைச்சாரு. ஆனா போன எலெக்ஷன்ல நாங்க சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம் சொல்லிட்டு வந்த ஸ்டாலின் ஒரு 10 பைசா கூட குறைக்கலாமா? 10 பைசா கூட குறைக்கல. மோடி சொல்லாமலே செஞ்சிருக்காரு, ஸ்டாலின் சொல்லிட்டே நம்மள ஏமாத்திருக்காரு. ஏமாத்தனவங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஏமாத்தனவங்களை மாத்திடணும். அவங்க ஏமாத்துறாங்கல்ல, நம்ம அந்த வியேவை எடுத்துட்டு மாத்தணும். மாத்திருக்கீங்களா? நன்றி, வணக்கம். மூன்றாவது முறையாக உலகின் விஸ்வகுரு ஐயா மோடிஜி அவர்களை பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்த தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் இல்லம் தேடி அன்பு உள்ளங்களை